ஹலோ காய் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஃபி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம லாஸ்ட் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது ஸோ அதே மாதிரி டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பிரீஃபாக பார்த்தோம் ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா தான் நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு க்ளியராக புரியும் ஸோ நான் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் ஓகே இப்போ காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ காபி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் ஸோ இப்போ இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் மூலியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மூலிமா நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் இனிஷியலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து வேர்ட் லெவலில் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த இந்த டெஃபினேஷனை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா இட் இனிஷியலைஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸிங் அனதர் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி சேம் கிளாஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் நம்ம கோட் லெவலில் போடும்போது உங்களுக்கு இன்னும் வந்து கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்ம வந்து கோட் லெவலில் போடுவோம் ஸோ உங்களுக்கு வந்து என்ன செய்யும் க்ளியராக புரியும் ஸோ இப்போ இங்கே நான் என்ன செஞ்சிருக்கேன் பாக்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பாக்ஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ இந்த பாக்ஸ் அப்படின்ற கிளாஸுக்கு போனீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன் ரெண்டு வேரியபிள் நான் என்ன செஞ்சிருக்கேன் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஸோ லெந்த் அண்ட் வித் அப்படின்ட்டு ஸோ நம்ம எந்த எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது டிஃபால்ட்டாக நமக்கு வந்து பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபர்க்கில் வந்துடும் ஸோ லென்த் அண்ட் வித் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரைவேட்டாக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம வந்து பப்ளிக்கில் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஸோ எந்த பேராமெட்டரும் இல்லை ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேராமர் கொடுத்துருக்கும் ஸோ இது வந்து பேராமீட்ரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் இந்த லென்த் அண்ட் வித்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது டென் டுவெண்ட்டி பாஸ் பண்ணுறேன் ஸோ ரெண்டு பேராமீட்டர் ரெண்டு ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன செய்யும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நமக்கு கால் ஆகும் ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தில் வந்து டென்னும் வித்தில் வந்து நமக்கு டுவெண்ட்டியும் நமக்கு ஸ்டோர் ஆகும் ஸோ இப்போ நான் பாக்ஸ் ஒன் அட் பிரிண்ட் கொடுக்கும்போது எனக்கு என்ன செய்யணும் சொன்னால் எனக்கு வந்து லென்த்து டே வேல்யூ டென் வித்து வேல்யூ டுவெண்ட்டி நமக்கு பிரிண்ட் ஆகும் ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ் ஒன் டீட்டெயில்ஸ் லென்த்து வந்து டென் வித் வந்து டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரிண்ட்டாக இருக்குது ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டு வச்சிருக்க கோட் ரிசல்ட்டு ஸோ இப்போ நம்ம வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்ட்டராக க்ளோட் லெவலில் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுக்கிறேன் இதை அப்படியே நான் என்ன செஞ்சுக்கிறேன் காப்பி பண்ணி கீழே கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன செஞ்சுக்கிறேன் பாக்ஸ் டூ அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சுக்கிறேன் மாற்றிக்கிறேன் இங்கே இப்போ பாக்ஸ் டூ டாட் ப்ரிண்ட் ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துப்போம் ஸோ இப்போ ரன் பண்ண சொன்னால் எனக்கு வந்து பாக்ஸ் ஒன் டீட்டெயில்ஸ் மாதிரி எனக்கு என்ன செய்யுது பாக்ஸ் டூ டீட்டெயில்ஸும் டென் டுவெண்ட்டி நமக்கு பாஸ் ஆகுது ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் ஒன்லையும் டென் டுவெண்ட்டி பாஸ் பண்ணியிருக்கோம் பாக்ஸ் டூலையும் டென் டுவெண்ட்டி பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நான் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே டென் டுவெண்ட்டி பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் பாக்ஸ் ஒன்னுடைய லென்த் அண்ட் வித் என்னவோ அதே லென்த் அண்ட் வித்தை வந்து நான் என்ன செய்யணும் பாக்ஸ் டூக்கு நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணுறது ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பாக்ஸ் ஒன்று நான் என்ன செய்ய போகிறேன் இந்த பாக்ஸ் டூ உடைய இந்த நான் என்ன செய்கிறேன் இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இங்கே இந்த இதுக்கான ஒரு கன்செப்டை நம்ம என்ன செய்யணும் க்ரியேட் பண்ணணும் ஸோ நம்ம வந்து வேல்யூஸை பாஸ் பண்ணால் அது வந்து பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் அதை வந்து ட்ரீட் பண்ணிக்கும் பட் இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஆப்ஜெக்டே நம்ம என்ன செய்கிறோம் ஆர்கியூமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் சொன்னால் இதுக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய காப்பி கன்ஸ்ட்ரக்டர் ஸோ அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் டைப் ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அது வந்து நம்ம காப்பி கன்ஸ்ட்ரக்டராக நமக்கு வந்து எடுத்துக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கான கஸ்ட்ரக்ட்ரை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேமஸ் கிளாஸ் நேமில் இருக்கணும் ஸோ அதே மாதிரி நான் என்ன சந்திக்கிறேன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஜெக்டாக இருக்கு இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வரப்போகுது எதனுடைய ஆப்ஜெக்ட் வர போகுதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கிளாஸ் உடைய ஆப்ஜெக்ட் வரப்போகுது ஸோ அப்போ அது நம்மளால் என்ன நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த கிளாஸை ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனா நம்ம வந்து இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டைப்பில் நம்ம வந்து என்னிக்கிறோம் வாங்கிக்கணும் ஸோ நான் என்ன செய்கிறேன் ஓல்டு பாக்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன நிற்கிறேன் கொடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஃபரன்ஸ் டைப்பில் தான் வாங்கணும் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எரர் வரும் நீங்கள் வந்து நார்மலாக இப்படி டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எரர் வரும் ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யுங்க ரெஃபரன்ஸ் டைப்பில் இது வாங்கிக்கோங்க ஆறு பேராமீட்டராக ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வந்து கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஓல்டு பாக்ஸில் என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொன்னால் நமக்கு வந்து பாக்ஸ் ஒன்னுடைய உடைய டீட்டெயில்ஸ் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் கரண்ட் பாக்ஸுடைய லென்த் அண்ட் வித்தை வந்து என்ன செய்ய போகிறேன் ஓல்டு பாக்ஸ் அப்படின்ற இந்த இந்த ஆப்ஜெக்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் டாட் லென்த்தையும் அதே மாதிரி ஓல்டு பாக்ஸ் உடைய வித்தையும் நான் செய்கிறேன் கரண்ட் ஆப் கரண்ட் வித்தில் நான் செய்கிறேன் ஸ்டோர் பண்ணுறேன் சோ இப்போ நான் திருமண என்ன செய்யறேன் இந்த ப்ரோகிராம் ரன் பண்றேன் சோ ரன் பண்ண பாத்தீங்கன்னா எனக்கு சேம் டீடைல்ஸ் தான் நான் சரி எனக்கு பிரிண்ட் ஆகுது சோ நம்ம ஆக்சுவலா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நம்ம வந்து இந்த டென் டுவெண்ட்டி இங்க பாஸ் பண்ணிருக்கோம் ஸோ அதே டென் டுவெண்ட்டி நம்ம இங்கே பாக்ஸ் டூக்கு பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த பாக்ஸ் ஒன்னுடைய டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்கோ ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு பாக்ஸ் டூலையும் எனக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த பாக்ஸ் ஒன்னே நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் நம்ம வந்து ஆர்கியுமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம் ஸோ இதுக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் இங்கே நம்ம எழுதுகிறோம் ஸோ அது எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஸோ இந்த ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு எதனுடைய ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுடைய ஆப்ஜெக்ட் ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அது என்ன பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டைப்பில் வாங்கிக்கிறோம் ஸோ இந்த ரெஃபரன்ஸ் டைப் வாங்கும்போது நமக்கு என்ன செய்யும் இந்த இந்த பாக்ஸில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அது எல்லாமே நமக்கு இந்த இந்த ஓல்ட் பாக்ஸ்லேயும் நமக்கு இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இந்த ஓல்டு பாக்ஸ் டாட் லெந்தை வந்து என்ன செய்யறோம் கரண்ட் லென்த் இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பாக்ஸ் டூடைய லென்த்தை நமக்கு டினோட் பண்ணும் ஸோ இந்த ஓல்டு பாக்ஸோடைய லெந்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸ் ஒன்னுடைய லென்த்தை வந்து நமக்கு வந்து டினோட் பண்ணணும் ஸோ அதே மாதிரி ஓல்டு பாக்ஸ் டாட் விட்டை வந்து நம்ம செய்கிறோம் இந்த விட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் ஸோ இப்போ நான் ஏன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னால் எனக்கு என்ன செய்ய முடியும்னு சொன்னால் ஓல்டு பாக்ஸ் உடைய லெந்தை வந்து என்ன செய்ய முடியும் சேஞ்ச் பண்ண முடியும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஓல்டு பாக்ஸுடைய லென்த் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ நான் இந்த கான்ஸ்டன்ட்டை எடுத்துடுறேன் ஸோ நான் ஏன் கான்ஸ்டன்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறேன் ஓல்டு உடைய லெந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சிருக்கேன் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நான் இந்த பாக்ஸ் ஒன் டீட்டெயில்ஸ் நான் என்ன செய்யறேன் இங்கே பிரிண்ட் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு பாக்ஸ் ஒன்னுடைய டீடெயில்ஸ்ஸும் எனக்கு என்ன செஞ்சிருக்கும் சேஞ்ச் ஆயிருக்கும் அதாவது ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும் ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது பாக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து லென்த் வந்து டென் டுவெண்ட்டி நமக்கு பிரிண்டாக இருக்குது பாக்ஸ் ஸ்டுடியோ டீடெயில்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு ஏன்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பாக்ஸ் ஒன்னுடைய லென்த்தையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஃபிஃப்டீன் மாற்றிருக்கோம் ஸோ அதனால் நமக்கு பாக்ஸ் ஸ்டுடியோ லெந்தும் நமக்கு ஃபிஃப்டின் மாறிடுச்சு ஸோ ஏன் முன்னாடியே மாறலன்னு சொன்னால் நம்ம இதை ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணிட்டோம் ஸோ அதனால் நமக்கு மாறல பட் நமக்கு நம்மளுடைய டேட்டாவில் நமக்கு ஸ்டோராக இருக்கும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று செஞ்சிருக்கு மாறி இருக்குது ஸோ இப்படி மாறக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்று என்ன செய்யணும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணலாம்னு சொன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எரர் வரும் சொன்னா நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூவை என்ன செய்ய முடியாது நம்மளால மாற்ற முடியாது ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க சோ தொடர்ந்து வீடியோ பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்